இன்னைக்கு எல்லாருக்கும் சிங்கிங் த லைன் ஷோ ஹாய். நான் தான் உங்க குஷி ஜினி. இன்னைக்கு யாரோட பாட்டு கேட்க போறோம் தெரியுமா? சிவாக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவரோட பாட்டு, எனக்கும் ரொம்ப ஃபேவரட். நம்ம தளபதியோட பாட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லாவே கேட்க போறோம். அவரோட ஒரு ஒரு பாட்டு கேட்கறதுக்கு நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அப்ப ஷோக்குள்ள போலாம். திருப்பாச்சி படத்துல நம்ம தளபதி நம்மள ஒருத்தவர்னு சொல்ற மாதிரி நீ எந்த ஒரு நான் எந்த ஒரு பாட்டுல டான்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டுல வர லிரிக்ஸுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல ஒயிட் அண்ட் ஒயிட்ல நம்ம தளபதி வேற லெவல்ல இருப்பாரு. இப்போ அந்த பாட்டுல இருந்து நான் ஒரு லைன் சொல்றேன், அதுல என்ன வேர்ட் வரும்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாருங்க. ஒன்னு சேர்த்து பாரு தனநனா பேரு. இன்னொரு முறை சொல்றேன், ஒன்னு சேர்த்து பாரு தனநனா பேரு. ஒன்னு சேர்த்து பாரு இந்தி என்ன பேரு. கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா. இந்த பாட்டுக்கு தான் நானும் ஷிவா இப்போ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த ஏரியா பாட்டு நம்ம கோடம்பாக்கம். இந்த பாட்டில் நம்ம நயன்தாராவும் விஜயும் என்னமோ இறங்கி குத்திருப்பாங்க. இந்த பாட்டை எல்லாரும் கேட்டு நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அதுலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், ஆண்டிப்பட்டி தனநனா எந்த ஊர் உங்கள் ஊருடா. இன்னொரு முறை சொல்கிறேன், ஆண்டிப்பட்டி தனநனா எந்த ஊர் உங்கள் ஊருடா. ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்க ஊருடா. இதுதான் சரியான ஆன்சர். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. இவரை சுத்தி யாருதான் ஆடாம இருப்பாங்க. எவ்வளவு அழகா டான்ஸ் பண்றாரு. இப்ப இருக்க சின்ன குழந்தைக்கு கூட இவரோட பாட்டுனா அவ்வளவு பிடிச்சிருக்கு. போக்கிரி படத்துல வருமே போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் அந்த பாட்டை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. அந்த பாட்டுல இருந்து நான் ஒரு லைன் சொல்றேன், அதுல என்ன வேர்ட் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு ஜாலியா போய் பாட்டை என்ஜாய் பண்ணுங்க. பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல தனநனா தேவையில்லை. இன்னொரு முறை சொல்றேன், பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல தனநனா தேவையில்லை. எல்லாரும் தளபதியோட பாட்டு கேட்டுட்டீங்களா? இப்போ என்ன ஆன்சர்னு குஷி ஜெனி சொல்றேன், பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை. யாரோ அனிதாவா, இந்த சிவா கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்க சந்திரமுகி வெளியில வரா. அதுவும் எந்த பாட்டுக்கு தெரியுமா? நம்ம குருவி படத்துல வர தண்டனா டர்னா பாட்டுக்கு. அவங்கள பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப போய் நான் அவங்கள்ட்ட என்னன்னு கேட்கறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பாட்டை பிளே பண்றேன், நீங்க அந்த பாட்டை கேளுங்க. அதுல இருந்து ஒரு லைனை சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போங்க. சொந்த காலில் நின்னாக்க தனநனா போடும் பூமி. இன்னொரு முறை சொல்றேன், சொந்த காலில் நின்னாக்க தனநனா போடும் பூமி. சொந்த காலில் நின்னாக்க சோறு போடும் பூமி. எப்படியோ அனிதாவும் சிவாவும் பர்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. சிவா மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ண போறாரா. நம்ம வில்லு படத்துல வர ஹே ராமா 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 கிட்ட வில்ல கேட்ட அந்த பாட்டுக்கு. அதை கேட்கும் போது இப்பதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டு அதனால உங்களுக்கும் பிளே பண்றேன். அதுல இருந்து ஒரு லைன் சொல்றேன், அதுல என்ன வேர்ட் வரும்னு கண்டுபிடிச்சிருங்க. தனநனா கொண்டவங்க ஊருக்குள்ள ரொம்ப பேர். இன்னொரு முறை சொல்றேன், தனநனா கொண்டவங்க ஊருக்குள்ள ரொம்ப பேர். பேரும் புகழும் கொண்டவங்க ஊருக்குள்ள ரொம்ப பேர். நம்ம சச்சின் படத்துல வர வா 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 என் தலைவா அந்த பாட்டுல தளபதி எவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. என்னதான் சிவா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த மாதிரி வருமா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட இப்போ அந்த பாட்டில் டான்ஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டை உங்ககிட்ட சொல்கிறேன், அதில் ஒரு லைனே சொல்கிறேன், அதில் என்ன வேர்ட் வரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. விருதுகளை தன்னனா கொடுத்து வாங்கிடக்கூடாது. இன்னொரு முறை சொல்கிறேன், விருதுகளை தன்னனா கொடுத்து வாங்கிடக்கூடாது. விருதுகளை விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது. அதுதான் ஆன்சர். நம்ம தளபதி வேட்டைக்காரன் படத்துல நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நான் 4 மாசம் தூங்க மாட்டேன்னு எவ்வளவு மாசா டான்ஸ் பண்ணிருப்பாரு. அந்த பாட்டை இப்ப எல்லாருமே கேட்கலாமா? எனக்கு அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் தளபதி ஃபேன் தான். இப்ப அந்த பாட்டுல இருந்து நான் ஒரு லைன் சொல்றேன், அதுல என்ன வேர்ட் வரும் நீங்க கண்டுபிடிங்க. வாய் மூடி வாழாதே தனநனா பேசாது. இன்னொரு முறை சொல்றேன், வாய் மூடி வாழாதே தனநனா பேசாது. எல்லாரும் நம்ம தளபதி கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ண அந்த பாட்டை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? என்ன ஆன்சர்னு சொல்றேன், வாய் மூடி வாழாதே வீண் பேச்சு பேசாது. இதுதான் சரியான ஆன்சர். நானும் சிவாவும் சேர்ந்து எங்க காலேஜ்ல இந்த சாங்குக்கு தான் டான்ஸ் பண்ணோம். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட, அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. ஐயோ ஐயோ, இந்த பாட்டு தான். இந்த பாட்டுல இருந்து இப்போ ஒரு லைன் சொல்றேன், இந்த லைன்ல என்ன வேர்ட் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த சூப்பரான பாட்டை நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. பரீட்சை எழுதும் பொழுதும் தனநனா எழுத வருது. இன்னொரு ஆட்டி சொல்றேன், பரீட்சை எழுதும் பொழுதும் தனநனா எழுத வருது. பாப்பு பாப்பு, எல்லாரும் அந்த பாட்டு பாத்துட்டீங்களா? என்ன ஆன்சர்னு சொல்றேன், பரீட்சை எழுதும் பொழுதும் கவிதை எழுத வருது. இன்னைக்கு குஷி ஜெனி கூட பல சாங்ஸ் கேட்டீங்க. அதுல உங்க ஃபேவரட் சாங் என்னன்னு குஷி ஜெனிக்காக மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.